வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் எப்பவுமே அதிரடியாக பல விஷயங்கள் வந்து இப்போ சமீபத்தில் பண்ணிக்கிட்டே வராங்க. என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து விஷால் அவருடைய தலைமையில் கீழ் இருந்தப்போ அப்போ நிர்வாகம் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றதை நம்ம வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு பின்னாடி, இப்போ தமிழக அரசு அது கையில் எடுத்துருச்சு, அது ஒரு ரிசீவர் போட்டிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதி அரசர் வந்து அவருடைய கண்காணிப்பின் கீழே வந்து ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. இந்த கமிட்டி வந்து தமிழ் சினிமாவில் பல அதிரடிகளை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வராங்க. அதில் இப்போ வந்து மிக குறிப்பாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, அது கண்டிப்பாக எல்லா ரசிகர்களுக்கும் அது தெரியணும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு திரைப்பட பாடல் பாடுறதுக்கு முன்னாடி வழக்கமாக எஃப்எம் ரேடியோக்களில் வந்து நம்ம பாடல் கேட்கும் போது அந்த திரைப்படத்தினுடைய படத்தோட பேர் வரும், இந்த படத்திலிருந்து இந்த பாடல் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லி ரேடியோ ஜாக்கிகள் சொல்லிட்டு பாட்டு போடுவாங்க. நாமும் அதை சுகமாக பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி தயாரித்த எந்த படத்தினுடைய பாடலையும் ரசிக்கிறோம், கேட்குறோம். எவர்கிரீன் பாடல்களாக பல பாடல்கள் நம்ம மனசுலேயே இருக்குது. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு கேட்குறோம், ட்ராவலில் நிறைய பாட்டு கேட்குறோம், நிறைய இடங்களில் கல்யாண வீடுகளில் பாட்டு கேட்குறோம், நிறைய இடங்களுக்கு சூழ்நிலைக்கு தக்க பாடல்களை நம்ம ரசிக்கிறோம், கேட்டு இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை ரசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பாடலை உருவாக்கிய, அந்த பாடலை எழுதியவர்களுக்கும், அந்த பாடலை இசையமைத்தவர்களுக்கும், அந்த பாடலை பாடியவர்களுக்கும், அந்த பாடலினுடைய படத்தினுடைய பெயரும் வந்து எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த பாடல் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் வந்து நிறையவே மறந்துடுறாங்க. அது என்ன படத்திலேருந்து வருது, அது எந்த நிறுவனம் அந்த படத்தை தயாரிச்சது, அந்த தயாரிப்பாளருடைய பேர் என்ன, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு படத்தினுடைய பாடல் இப்பவும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், 30 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்த பாட்டை இப்பவும் கேட்குறோம், ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் பேர் தெரியாது, அந்த பட நிறுவனம் பேர் தெரியாது. இன்னைக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அவனுடைய முதலீடுகள்ன்றது என்னென்னா, அவனுடைய உழைப்பும் அவனுடைய சொத்தும் தான் விற்று படம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பணம் வந்து கடனாக கொடுக்க முன் வந்துட்டாங்க. முன்னாடிலாம் தன்னுடைய உழைப்பிலேருந்து, அதை சிம்பிளாக சொல்லணும், சினிமா பாணியில் சொல்லணும்னா, மஞ்ச பையில் பணம் எடுத்துகிட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நோக்கத்தில், வேறு எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் இதை ஒரு முன்னெடுத்திருக்கிற விஷயம், பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் இது வந்து கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியணும். அதை வந்து உடனடியாக அந்த நிர்வாக குழு கேட்டுக்கிட்ட விஷயத்தை எஃப்எம் நிறுவனங்களும் ஏற்றுக்கிட்டு பாடலுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை, தயாரித்த நிறுவனத்தினுடைய பெயரும் தயாரிப்பாளர் பெயரும் சொல்கிறது வந்து நிச்சயமாக ஒரு அவங்களுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக தான் பார்க்கப்படுகிறது. ரிட்டையர்ட் ஸ்டேஜில் இருக்கிற பல தயாரிப்பாளர்களுக்கு அவங்க படத்தினுடைய பாடல் வரும்போது, அவங்க பேர பிள்ளைகள்கிட்டயோ அவங்களுடைய குழந்தைகள்கிட்டயோ வாரிசுகளோ கேட்கும் போது, நம்ம அப்பா தயாரித்தது, நம்ம தாத்தா தயாரித்த படம் இது அப்படின்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடைவது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதற்கு முன்னெடுத்த அந்த தயாரிப்பு நிர்வாக குழு கமிட்டிக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்டத்தை சொல்லணும். அதை அடுத்தது அதுலேயே ஃபாலோ அப்பாக இன்னொரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. நாளை மறுதினம் சனிக்கிழமை வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய லைவ் கான்செப்ட், இங்கே சென்னையில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணுறாரு. அந்த இசை நிகழ்ச்சியில் அவர் பாடுகிற எல்லா பாடல்களுக்கு முன்னாடியும் இந்த பாடல் என்ன, பட நிறுவனம் தயாரித்த படம், அந்த தயாரிப்பாளரோட பேரையும் சொல்லி இந்த பாடலை பாடுவதற்கு அங்கேயும் வந்து தயாரிப்பாளர் கமிட்டி வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அவர்கள் வைத்த வேண்டுகோளை கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் ஏற்றுப்பாருன்னு தெரியுது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய கடினமான வேலையெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லும் போது கூட 2 வார்த்தை சேர்த்து சொல்ல போகிறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறது கிடையாது, ஆனால் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்து விஷயங்கள் செஞ்சு தயாரிப்பாளர்கள் அப்படின்ற அந்த முதலாளிகள் அப்படின்ற அடையாளம் வந்து அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிற வேலையை தயாரிப்பாளர் கமிட்டி செய்கிறதுனால, அந்த கமிட்டியினுடைய பல முரண்பாடுகள்லாம் இருக்கும், எல்லாருக்கும் எல்லா கருத்தையும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இது போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு ஆதரவோடு ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா, வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த முதலாளிகள் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து வெளியே தெரியும், இந்த நிறுவனம் பற்றி நிறைய விஷயம் வெளியே தெரியும், இந்தந்த நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சுதா அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். மறுபடியும் நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, உங்கள் கோடங்கி.